மீண்டும் நீயா தோல்வியை ஒப்புக்கொள். இந்த காட்டில் நேரத்தை வீணடிக்காதே. உன்னுடைய அரண்மனைக்கு சென்று சுகபோகங்களை அனுபவி. கொடுத்த வாக்கு நிறைவேற்றும் வரை நான் ஓயமாட்டேன் வேதாளமே. என்னுடன் வந்துவிடு, இல்லை என்றால்... ஆகட்டும் ஆகட்டும், உன் விருப்பப்படியே ஆகட்டும். நிபந்தனை ஞாபகமுள்ளதா? பயணத்தின் போது நான் சொல்லும் கதையை நீ கவனமாக கேட்க வேண்டும். இடையில் ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. மீறினால் நான் பறந்து சென்று விடுவேன். இரண்டு நண்பர்களின் கதை இது. பிரஜ்முக்த் பனாரஸை ஆண்ட மன்னரின் மகன் அவர். இன்னொருவர் ரத்னராஜ், மந்திரியின் மகன் அவர். ஒரு நாள் இருவரும் வேட்டையாட புறப்பட்டனர். தாமதத்திற்கு வருந்துகிறேன். நீ எப்பொழுதும் தாமதமாக வருவாய் என்று எனக்கு தெரியும். என்னை விட நீ எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கிறாயே. அப்படியா? யார் அதிக வேகம் என்று பார்ப்போம். நீங்களா நானா? நீ யார் வாலிபனே? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இங்கே அமர்வதற்கு அனுமதி இல்லை. அரசகுமாரி எந்த நேரத்திலும் இங்கு வரலாம். ஆகையால் நீ இங்கிருந்து சென்றுவிடு. நீ எங்கிருந்தாய்? காடு முழுவதும் உன்னை தேடிக் கொண்டிருந்தேன். நீ எதுக்கு சிரிக்கிற? நான் அவங்கள விரும்புறேன். அவங்க ஏன் இப்படி நடந்துகிட்டாங்கன்னு தெரியல. எனக்கு உதவுறதுக்கு பதிலா நீ ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்க? வெகுளியா இருக்கீங்க. காதல் பாஷை
உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தாமரை பூவால் காதை தொட்டதால் கர்நாடகத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னாங்க. அந்த பூவை கடித்தாங்க, அதாவது தன்சேனோட மகள்னு சொன்னாங்க. காலால் அந்த பூவை மிதித்தாங்க, அதாவது அவங்க பேர் பத்மாவதி. அந்த பூவை நெஞ்சோடு அணைச்சாங்க, அதாவது அவங்க உன்னை காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓ அப்படியா, நாம் அவர்களை தேடி போகலாமா? அதற்கு நாம இப்ப கர்நாடகம் போகணும். புறப்படலாமா? தயாரா? உங்கள் ஆணைப்படி நடக்கட்டும். இதுதான் கர்நாடகத்தோட தலைநகர். இந்த அரண்மனைக்குள்ள போறதுக்கு நாம வழியை தேடணும். சீக்கிரமே வழி கிடைச்சிரும். கவலைப்படாதீங்க, நாங்க உங்களை கூட்டு போறோம். இதற்கு முன்னால் உங்களை பார்த்ததே இல்லை. நீங்கள் ஊருக்கு புதுசா? ஆமா ஆமா, நாங்க இந்த ஊருக்கு புதுசு. கல்யாணத்துக்காக நீங்க இதெல்லாம் வாங்குனீங்களா? இல்லை இல்லை, இந்த வயதில் எனக்கு கல்யாணமா? இதெல்லாம் பொழுதுபோக்கு. என் வீடு இதுதான். வீடு ரொம்ப பெருசா இருக்கு. யார் உங்களோட வசிக்கிறாங்க? நான் தனியாக தான் வசித்து வருகிறேன். இந்த வீட்டை அரசர் எனக்கு கொடுத்தார். ராஜகுமாரியை நான் தான் கவனித்து வந்தேன். அப்படியா? ஆமாம், ராஜகுமாரி பத்மாவதியை பார்த்து கொண்டவள் நான் தான். ரொம்பவும் நல்ல குழந்தை. இப்பொழுது அழகான பெண்ணாக வளர்ந்து விட்டாள். அடிக்கடி அவளை சந்திப்பேன். ஓஹோ, உள்ளே வாருங்கள். வீடு ரொம்ப அழகா இருக்கே, அதுலயும் நீங்க இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்க. நன்றி. நான் உங்களுக்கு வீட்டை சுட்டி காட்டுகிறேன். மாடியில் உள்ள தோட்டத்தையும் பார்ப்போம். இது சமையலறை. பாத்திரங்கள் அனைத்தையும் பத்திரமாக அங்கு வைத்து விடுங்கள். இதற்கு முன்பு நான் என்ன சொன்னேன்? உங்கள் பெயரை கூறவில்லையே. ரத்னராஜ். நீங்க பூந்தோட்டத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆமாம், தோட்டத்தை பற்றி சொன்னேன். இளவரசே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. இந்த வயதான பெண்மணி அரசகுமாரி வரை உங்கள் செய்தியை கொண்டு சேர்ப்பார். என்ன? ஆமாம். ராஜகுமாரி உங்களை பௌர்ணமி போன 10வது நாள் சந்திக்க சொல்லியிருக்காங்க. ராஜகுமாரா, நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை. கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இனிமே ஒன்னும் செய்ய முடியாது. நாங்க சந்திக்கிறது இதுவே கடைசி முறையா இருக்கும். கவலைப்படாதீங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இந்தாங்க. இது என்ன? நீங்க பத்மாவதிய சந்திக்கும் போது அவங்க நகைகளை பறிச்சுக்கிட்டு இந்த ஆயுதத்தால அவங்க உடம்ப காயப்படுத்திருங்க. என்ன சொல்ற நீ? நீ சொல்றத என்னால செய்ய முடியாது. நீங்க இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நண்பன் சொன்னபடியே பிரஜ்முகத்தும் செய்தார். மறுநாள் ரத்னராஜ் சந்தையில் நகைகளை விற்க புறப்பட்டார்.
அப்படி விற்கும் பொழுது அரச காவலாளிகளால் பிடிக்கப்பட்டார். அது அரச குடும்பத்தைச் சேர்ந்தது என்று தெரிய வந்தது. அரசு ஆபரணங்கள் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? நீங்கள் கூறாவிட்டால் உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். என்னை கொன்று விடாதீர்கள் அரசே, நான் திருடவில்லை. நேற்று இரவு ஒரு சூன்யக்காரி என்னை கொல்ல வந்தாள். நான் என் ஆயுதத்தால் அவளை தாக்கி இந்த நகைகளை பறித்துக் கொண்டேன். அவளது உடலை பரிசோதித்தால் நான் சொல்வது உண்மை என்று புலப்படும். பத்மாவதி தான் சூன்யக்காரி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அரசர் பத்மாவதியை நாடு கடத்தினார். மனமுடைந்து பத்மாவதி காட்டை நோக்கி புறப்பட்டாள். அங்கு பிரஜ்முகுத்தும் ரத்னராஜும் அவளை சந்தித்தனர். இப்போது சொல், இளவரசியின் இந்த அவல நிலைக்கு யார் காரணம் விக்ரமாதித்யா? என் கேள்விக்கு நீ பதில் சொல்லவில்லை என்றால் உன் தலை சுக்குநூறாகிவிடும். அரசர்தான் அந்த நிலைக்கு காரணம். குற்றச்சாட்டுகளை அவர் தீர விசாரித்திருக்க வேண்டும். ரத்னராஜ் ஒரு நண்பர் செய்ய வேண்டியதைத்தான் செய்தார். நீ சொன்னது முற்றிலும் சரியான பதில் விக்ரமாதித்யா. ஆனால் எப்பொழுதும் போல நிபந்தனையை மீறி வாயை திறந்து நீ பதிலளித்து விட்டாய். உனது மௌனம் கலைந்தது. நானும் இங்கிருந்து புறப்படுகிறேன். நீ என்னிடமிருந்து தப்ப முடியாது வேதாளமே. உன்னை பிடித்து